ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தி வீடியோ நம்ம சின்ன வயசுலேருந்து மொத்தமாக நம்ம சூரிய குடும்பத்தில் மொத்தம் எட்டு பிளானெட் இருக்குன்னு படிச்சிருப்போம் ஆனால் இப்போ புதுசாக ஒரு கிரகத்தை கண்டுபிடிச்சிருக்காங்க அறிவியலாளர்கள்லாம் இந்த கிரகத்தை பற்றி ஆராய்ச்சி பண்ணும்போது அதை வந்து நிறைய விடைகளை கொடுக்கறதுக்கு பதிலாக நிறைய கேள்விகளை தந்ததாக சொல்கிறாங்க அந்த கிரகத்தை பற்றி தான் இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம் அப்புறம் இந்த கிரகத்தோட நிறைய மர்மங்கள் இருக்குது அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் இந்த கிரகம் பெருதான் செட்னா இது அறிவியலாளர்கள் நைன் ஜீரோ த்ரீ செவன் செவன் செட்னான்னு கூப்பிடுறாங்க இது ஒரு பெரிய பிளானட்டாய்டு பிளானட்டாய்டுன்னு என்னன்னா இது ஒரு பிளானட்டும் கிடையாது இது ஒரு எரிக்கனும் கிடையாது இது ஒரு டிராப்ட் பிளானட்டுன்னு கூப்பிடுறாங்க அறிவியலாளர்கள் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டில் செட்னா பற்றி ரிசர்ச் பண்ணும்போது சூரியனுக்கும் செட்னாக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் எயிட்டி ஃபைவ் அஸ்ட்ரானமிக்கல் யூனிட்ஸுன்னு சொல்கிறாங்க அதாவது ஒன் பாயிண்ட் டூ செவன் இன்டூ டென் டு தி போர் ஆஃப் டென் கிலோமீட்டர்ஸ் ஒன் பாயிண்ட் டூ செவன் இன்டூ டென் ஃபாலோட் பை டென் ஜீரோஸ் அப்போ இதோட டிஸ்டன்ஸ் எவ்வளோ பெருசாக இருக்கும்ன்ட்டு நீங்களே யோசிச்சு பாருங்கள் இப்போ தான் அறிவியலாளர்களுக்கெலாம் ஒரு புதிய ஒரு வினா வருது என்னன்னா எப்படி இவ்வளோ தூரத்தில் இருக்க செட்னா எப்படி நம்ம சூரியனை சுற்றி வருதுன்ட்டு உங்களுக்கு அதிகமான ஒரு சந்தேகம் வருது இந்த செட்னா தன்னைத்தானே சுற்றி வர்றதுக்கு பத்து மணி நேரம் எடுத்துக்கிறோம் நம்ம பூமியில ஒரு நாளுன்றது இருபத்தி நான்கு மணி நேரம்தான் ஆனால் செட்னால ஒரு நாளுன்றது பத்து மணி நேரம்தான் இந்த செட்னோடைய ஆவரேஜ் டெம்பரேச்சர் டுவெல் கெல்வென் நம்ம பூமியில் உள்ள ஆவரேஜ் டெம்பரேச்சர் ஜீரோ டிகிரி செல்சியஸ் அதாவது டூ செவன்டி டூ பாயிண்ட் ஃபிஃப்டீன் கெல்வென் ஆனால் நம்ம பூமியோட பல மடங்கு கம்மியான செட்னா நம்ம சூரியனை சுற்றி பல கிலோமீட்டர் லட்சக்கணக்கான கிலோமீட்டர் தாண்டி சுற்றிக்கிட்டு வருது செட்னா பற்றிய இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் என்னென்னா சூரியனை சுற்றி வர்றதுக்கு இது பதினோராயிரத்தி நானூறு வருஷங்கள் எடுத்துக்கிறோமா லாஸ்டாக இது சூரியனை சுற்றி வரும்போது நம்ம நம்ம பூமி வந்து ஐசேஜ் காலகட்டத்தில் இருந்துச்சு இந்த செட்னாவுடைய மேல் பரப்பில் தண்ணீர் மீத்தேன் அப்புறம் நைட்ரஜன் கேஸ் இருப்பதாக அறிவியலாளர்கள் சொல்லியிருக்காங்க அப்புறம் இந்த பிளானட் வந்து நம்ம பூமியோட தம்பியான செவ்வாயோட ரொம்ப ரெட்டிஷா இருக்கும்னு குறிப்பிட்டிருக்காங்க அப்புறம் இந்த கிரகத்தை கண்டுபிடிச்சவர் மைக்கிள் ப்ரௌன் இவர்தான் செட்னான்னு பேர் வச்சாரு செட்னான்றது காடசஸ் ஆஃப் சி அவங்க வந்து ஓஷன்ல வந்து வாழ்வாங்கன்ட்டு இன்டென் கல்ச்சர் உடைய புராண கதைகள் சொல்லுது ஆனா அறிவியலாளர்கள் பல கோடி வருஷத்துக்கு முன்னாடி செட்னா எந்த ஒரு நட்சத்திரத்தையும் சுத்தாம இப்ப நம்மளோட சூரியனோட இருப்பு திசையினால சுத்தி வருதுன்னு சொல்லியிருக்காங்க ஆனா இந்த பிளானட் இப்ப ஊட்டு கிளவுட்ல இருக்கிறதாக சொல்லியிருக்காங்க ஆனா இந்த ஊட்டு கிளவுட் இன்ன வரைக்குமே ஹைப்போதெட்டிக்கலா தான் இருக்கு ஆனா இன்ன வரைக்கும் அறிவியலாளர்களுக்கு எதுக்கு செட்னா இவ்வளவு தூரம் தள்ளி உள்ள சூரியனை சுத்தி வருதுன்னு தெரியல ஆனா, நம்ம இந்த செட்னா மூலயமா ஒன்று மட்டும் தெரிய வந்திருக்கோம் தெரிஞ்சது கைமண் அளவு தெரியாதது பிரபஞ்சம் அளவு தேங்க்யூ நைஸ் டே